எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினு. இந்த சேனலில் மாடி தோட்டம் பற்றின என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பன்னீர் புஷ்பம் மரம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பன்னீர் பூக்கள். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க பன்னீர் புஷ்பம் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் அந்த காணொலிக்கு தேவையான இதெல்லாம் நான் சேகரித்து வச்சுட்ருந்தேன். ஏன்னா இப்போ நிவர் புயலுக்கு முன்னாடி பன்னீர் புஷ்பம் மரத்தோடைய அந்த அது வளர்ச்சி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி, இந்த மாதிரி நிறைய தகவல்களை நான் கொஞ்சம் சேகரிக்க எனக்கு நேரம் ஆகிட்டதுனால என்னால் உடனே வந்து பன்னீர் புஷ்பம் பற்றி போட முடியல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பன்னீர் புஷ்ப மரம். இது வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த 2015-16 வந்த புயல், அதுக்கப்புறம் இப்போ நிவர் புயல், தொடர் மழை, புரேவி, இப்படி எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு ரொம்ப அருமையாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 அடி உயரம் போயிருக்கு இந்த மரம். இதோடைய பராமரிப்பை பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம். பொதுவாக எல்லாருக்குமே வர கேள்வி தான், மாடி தோட்டமில் வந்து நம்ம மரங்கள் வளர்க்குறது வந்து அவ்வளவு சேஃபாக, ஏன்னா நம்ம கான்க்ரீட்டு அந்த சென்டரிங் வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் வந்து வாழை மரம் வச்சுருக்கேன், வேப்ப மரம் இருக்குது, அதே போல் இந்த பன்னீர் மரமும் இருக்குது. இது வரைக்கும் எந்த வாட்டர் அந்த சென்டரிங்கில் லீக்கேஜோ இல்லாட்டி விரிசல் எதுவுமே ஏற்பட்டதில்லை. பாருங்கள், அதோடைய அந்த தண்டு பகுதி கிட்டத்தட்ட வந்து நம்ம பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வுட் பார்க்கு, அந்தளவு வந்து அதோடைய கனம் வந்து ரொம்பவே நல்லா தடிமனாக இருக்குது. அந்தனா 5 வருஷம் கிட்டத்தட்ட ஆனதுனால மரம் நல்லாவே வந்து ஒரு வளர்ச்சி. இது வந்து 2x2 அடி, அதாவது 2 அடி உயரம், 2 அடி அகலம் உள்ள க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். மண் கலவை எப்பவும் போல் தான், 1:1:2. ஏன்னா இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அப்போ வந்து நான் ரெடிமேடாக வந்து அப்படியே நம்ம மூட்டையில் மண் வாங்கி போடுறது தான். இப்போ தான் வந்து ரீசண்டாக நான் வெர்மி கம்போஸ்ட்டு, கொக்கோ பீட்டு, அப்புறம் செம்மண்லாம் தனித்தனியாக வாங்கி நான் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இது 5 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதுனால நான் அப்படியே வந்து ஒரு இந்த 2x2 அடி உள்ள பை வந்து ஒரு 3 மூட்டை மண், அதாவது வந்து ஒரு 80 கிலோ மண் பிடிச்சிருக்கோம். ஏன்னா மூட்டை வந்து 25 கிலோவில் வரும். ஸோ 3 மூட்டை மண் கிட்டத்தட்ட வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமே அடிக்கடி வந்து நான் மண்ணை கொத்தி விட்டுட்டு மேல் மண்ணுக்கு நிறைய உரங்கள் போடுவேன். அதெல்லாம் வந்து வழக்கமாக நம்ம பராமரிப்பில் செய்கிறது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 80 கிலோ இல்லைந்து 90 கிலோ வரைக்கும் மினிமம் இந்த 2x2 வேறு பைக்கு வந்து தேவைப்படும், சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக மண் நிறைய இருந்தால் தான் உங்களுக்கு மரங்கள் எல்லாமே நல்லா வேர்விட்டு வளரும். இது ஒரு நல்ல வெயில் பொழுது, கிட்டத்தட்ட வந்து ஒரு சம்மர் சீசன்னு வச்சுக்கோங்க. சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து நல்லாவே ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து ஒரு குளுமையாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதோடய இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கரும் பச்சையாக, அதோடைய அந்த லீஃப்பில் இலைகளில் பார்த்திங்கன்னா வரி வரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த தனித்துவம் ரொம்பவே அதிகம். இந்த மரத்தை பற்றின சிறப்பு தகவல்கள் நிறையவே இருக்குது, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்கள். அறிவியல் பூர்வமாகவும் சரி, இல்லை ஆன்மீகமும் சரி, இந்த பன்னீர் மரம் வந்து நிறைய தனித்துவம் அதிகமாக உள்ளது. இப்போ நம்ம வந்து அதோடைய மர பராமரிப்பை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து அந்த மரத்தை பற்றின பயன்கள், அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து பன்னீர் பூவோடைய மொட்டுகள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பூ கொத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பூக்கள் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து அப்படியே வந்து ஒரு கொத்தாக தான் பூக்கும். எல்லாமே ஒரே நாளில் பூத்துடாது, சிலது வந்து ஒரு 5-6 பூக்கள் அந்த கொத்துலேயே ஒன்று பூக்கும் அடுத்த நாள், அந்த மாதிரி. பொதுவாக இதோடைய பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சூரிய அஸ்தமனம், அதாவது சன்செட்டுக்கு அப்புறமா பூக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து ஈவினிங் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெள்ளையாக இருக்கிற முக்கால்வாசி பூக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து மல்லி எடுத்துக்கோங்க, முல்லை எடுத்துக்கோங்க, பவழமல்லி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இரவு பொழுது, அதாவது அந்தி சாஞ்சதுக்கப்புறமா சாயந்தரத்துக்கு அப்புறமா பூக்க ஆரம்பிக்கும், நல்ல மலரும், நைட்டு பூரா நல்ல நறுமணம் வீசும். அதே சூரிய மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த கதிர்கள் பட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே அந்த பூக்கள் அப்படியே உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10:30-11 காலை பொழுதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் எதுவுமே இருக்காது, முக்கால்வாசி பூக்கள் உதிர்ந்துருக்கும். ஏன்னா இதோடைய அந்த டைமே பார்த்திங்கன்னா ஈவினிங் 6-7 மணிலேருந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் தான் பூக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூக்கள் எல்லாமே கொட்டிடும். ஸோ இது வந்து அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் மாடிக்கு வந்து இல்லை நீங்கள் நிலத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த மரத்தை சுற்றி நின்னிங்கனாலே போதும், அவ்வளோ ஒரு நறுமணம் வீசும்.
ஏன்னா இந்த பன்னீர் பூக்களுடைய வாசனை வந்து ரொம்பவே யூனிக்கு. அதாவது அதோடைய ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அதோடைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த பன்னீர் பூவில் பிடிச்சதே அதோடைய வாசனை தான். அது வந்து ஒரு தனித்துவமான வாசனை. பொதுவாக நம்ம மல்லி முல்லை வச்சுருக்கோம், அதே போல் செண்பகம் வச்சுருப்போம், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த பன்னீர் மரத்துக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷலே அதோடைய பூவோட வாசனை தான். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதோடைய பூக்களை பார்க்குறோம். பாருங்கள், இது வந்து நான் ஒரு கொஞ்சம் சீக்கிரமான ஒரு மார்னிங் டைமில் வந்து அதோடைய பூக்களை நான் பறிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள். இந்த மாதிரி அதோடைய காம்பு பகுதி வந்து நல்ல நீளமாக இருக்கும். பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு சம வாசனையாக இருக்கும். ஒரு 6-7 சென்டிமீட்டர் அவ்வளோதான் அதிகபட்சமாக இருக்கும் அதோடைய அந்த பூவோட உயரம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த நிவர் புயலுக்கு அப்புறம் கூட இந்த செடி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா வந்து இது மழைக்காலம் சரி, இல்லைனா இந்த மாதிரி புயல் நேரங்கள், இல்லை அதிக வெயில், எல்லாத்தையுமே தாங்கி இருக்குது. நான் நிறைய இணையதளத்தில் வெப்சைட்லலாம் போய் பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான ஊரில் வந்து இதை வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்ன்றாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான மரங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதான். இது வந்து நிறைய இடங்களில் வந்து இதை வந்து ரேருன்னு சொல்கிறாங்க. இந்த மரங்கள் வந்து இருக்கிறதே இல்லை. ஏன்னா ப்ராபிகேஷன்னு சொல்லுவோம், அதாவது வந்து நம்ம தண்டுகளை வச்சே வந்து மறுபடியும் மரங்களையோ செடிகளையோ உற்பத்தி பண்ணுற முறை, ஸ்டெம் ப்ராபிகேஷன் சொல்லுவோம். அதை மாதிரி வந்து இந்த மரத்தில் வந்து செய்கிறது ரொம்ப ரேராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இப்படி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா 10% கூட இல்லை. அந்த மாதிரி ஸ்டெம் ப்ராபிகேஷன் பண்ண முடியாதனால விதைகளை கொண்டும் நாற்றுகளை மட்டுமே வச்சுமே தான் இந்த பன்னீர் மரத்தை வந்து வளர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி இது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மரத்தை நான் வாங்கும்போது, இதை நாற்றாக வாங்கும்போது எனக்கு இவ்வளோ தகவல்கள் தெரியாது. நண்பர் மூலமாக நர்சரியிலேருந்து இந்த பன்னீர் மரம் வாங்கி வச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் இது வந்து ரொம்ப ஒரு அரிய வகை மரங்கள்ன்றது தெரிய வருது. பூக்களாகட்டும் இல்லைன்னா இலைகளாகட்டும் நிறைய மருத்துவ பயன்களும் இருக்குது. இப்போது இந்த பூக்களை வந்து நம்ம தேநீராக பண்ணி சாப்பிடலாம். அதாவது நம்ம க்ரீன் டீன்னு சொல்கிற மாதிரி இதோட பூக்கள் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த பூக்களை பறித்து அதை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம டீ மாதிரி, க்ரீன் டீ மாதிரி போட்டு நம்ம அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சு வந்தோன்னா நிறைய நோய்களுக்கு வந்து இது மருந்து அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சுருக்கேன். இதை நான் வந்து 2-3 தடவை செஞ்சு பார்த்துருக்கேன். ஒன்றும் கசப்பெல்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக வந்து செம்பருத்தி பூட்டி எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி, நீல சங்கு பூட்டி எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் பண்ணது கிடையாது. ஆனால் இந்த மரத்தை பற்றின ஆராய்ச்சி நிறைய வந்து நான் இன்னும் செய்யணும். ஏன்னா இதோடைய தன்மைகள் அதே போல் இதோடைய நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஈவினிங் பொழுதில் பார்க்கவே பாருங்கள் இந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அந்த சன்செட்டுன்னு சொல்லுவோம், அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் மலர ஆரம்பிக்கும். வாசனை வந்து அப்படியே அட்டகாசமாக இருக்கும், செம்ம ஸ்மெல்லு வரும். இந்த பன்னீர் மரத்தை பற்றி இன்னும் சிறிய நிறைய வந்து தகவல்கள் இருக்குது. என்னென்னா, இப்போது திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குது இல்லையா, அங்கே அந்த தூத்துக்குடி சைடில், அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து இலை விபூதின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் மர இலையை தான் வந்து அவங்க அதை பாடம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நிறைய திருநீர், அதாவது விபூதியை போட்டு அதை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்களாம். நான் இது வரைக்கும் திருச்செந்தூர் போனதில்லை. ஆனால் என்னுடைய நண்பர்கள் மூலமாக நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டதில் வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். இந்த பன்னீர் மரத்து இலைகள் தான் வந்து உபயோகமாகுதுன்னு. பாருங்கள், ஒரு கையை விட வந்து அகலமாக இருக்குது அதோடய இலைகள். நல்ல நீளம், ரொம்ப அழகாகவே இருக்கும். அதாவது முருகனுடைய வேல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதோட இலை வந்து முருகனுடைய வேல் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அதோடய ஷேப் வந்து அந்த மாதிரி ஒரு வேல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஆன்மீகத்துலேயும் ஒரு நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. அதே போல் இது வந்து அந்த திருநீரோடு அந்த சேர்ந்த அந்த இலைகளை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா அதில் நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வெறும் அந்த விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரியான மாடித்தோட்டங்களில் வந்து நம்ம இந்த மரங்களெல்லாம் நம்ம வந்து நம்ம பயிர் செய்யணும். ஏன்னா எப்போவுமே சும்மா குரோட்டன்ஸு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பீன்ஸு இதெல்லாம் வந்து நம்ம எப்போவும் மாடி தோட்டம்லாம் நம்ம இடம் கிடைக்கிற அந்த ஸ்பேஸை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீஷீஸ், இந்த மாதிரியான மரங்கள் இப்படி, அதாவது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஆக்கிடுவாங்க. நம்ம வந்து இப்போ இந்த மரங்களுடைய பயன்களை பற்றி தெரியாமல் நம்ம அப்படியே விட்டுடுவோம். ஒரு கட்டத்தில் இதோட இலைகளை கூட நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் 10 காய்ந்த இலைகளை 50 ரூபாய்க்கு வாங்குகிற காலம் கூட வரலாம்.
ஏன்னா நிறைய இந்த மாதிரியான இலைகளை வந்து இப்போது மருத்துவத்தில் சித்தா ஆயுர்வேதத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் இந்த பன்னீர் மர இலைகள் கூட பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எதுவுமே நல்லா படித்து நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உபயோகப்படுத்தணும். சும்மா ஒரு காணொலியில் நம்ம பார்த்துட்டு இல்லை ஒரு ரெண்டு வெப்சைட்டில் படிச்சுட்டு இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இறங்கிடக்கூடாது. பாருங்கள், இரட்டை அழகுன்ற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் பூக்கும். என்னுடைய மரங்களில் நான் அதிகபட்சம் நான் இந்த மாதிரி தான் பார்ப்பேன். ரெண்டு ரெண்டு பூக்களாக, மூணு மூணு பூக்களாக, நாலு நாலு பூக்களாக வந்து இந்த மாதிரி தான் பூக்கும். ஒருத்தையாக நான் பூத்து பார்த்ததில்லை ரொம்ப. எப்போவுமே இந்த மாதிரி அழகாக வந்து ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக தான் பூக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் இந்த பன்னீர் பூவை வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா நிறைய காணொலி நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன். அதாவது அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ட்ரீ, அதாவது விபத்துகளை தடுக்கும், வாஸ்துப்படி இது நல்ல ஒரு பாசிட்டிவான மரம், இதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. பொதுவாக மரங்களே பாசிட்டிவ் தான், மரங்களில் வந்து நெகட்டிவ் எனர்ஜின்னு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம மரங்களுடைய பேசிக் அதோடைய நேச்சரே பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து கொடுக்கும். ஸோ மரங்கள் நம்ம எவ்வளோக்களோ வளர்க்குறோமோ அவ்வளோக்களோ வந்து பிராணவாயு அதிகமாகும். அதே போல் வந்து இந்த பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனை வந்து அது நிறையவே கட்டுப்படுத்தும். ஸோ தைரியமாக வந்து இந்த மாதிரியான மரங்களை நம்ம வீட்டில் வளர்க்கலாம். ஸோ பாசிட்டிவாக வந்து நம்ம இருக்குது இல்லாட்டி இதில் வந்து வாஸ்துவில் சொல்லிட்டாங்கலாம் யோசிக்காதீங்க. இந்த மாதிரியான மரங்கள் கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கலாம். இது சும்மா வந்து நான் என்னுடைய மொட்டை மாடிக்கும் மேலே அந்த டெரஸ் ரூஃப்லேருந்து உங்களுக்கு ஒரு ஏரியல் ஷாட் கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மரம் இந்த அளவு நல்ல உயரமாக போயிருக்கு. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக பார்க்குறது இந்த மரத்துடைய விதைகள் எப்படி இருக்கும்னு. ஸோ இது எனக்கே ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா இந்த மரங்கள் வந்து 5 வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து விதைகளே விட ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நான் வந்து இந்த மரத்தில் ரொம்ப விதைகள் பார்த்ததே இல்லை. பூக்கள் நிறைய விட்டுக்கிட்டே இருக்கும். மேபி எனக்கே தெரியாமல் இந்த மாதிரி கட்டரம்புகள் நிறைய வரும். அது வந்து அந்த பிஞ்சுகளை, அந்த விதைகளை கடித்து சாப்பிட்டுடுதா, அணில் இருக்கிறதுனால அதை தூக்கிட்டு போயிடுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் நான் இதை நான் பெருசாக கவனிச்சதில்லை. இப்போ தான் இதை நான் பார்க்குறேன். சரி, மேலே வந்து ஏறி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அதோடைய விதைகள் இருக்குதுன்னு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதோடைய விதைகளை நான் சேகரித்து ஒரு நாற்று வந்து நட்டு இன்னும் ரெண்டு மூணு பன்னீர் மரங்கள் வந்து மாடித்தோட்டமில் வைக்கிறதா ஒரு யோஜனை இருக்குது. இடமும் அதுக்கு எனக்கு வந்து இருந்தால் தான். ஏன்னா இப்போ எப்படியும் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் மாயிஞ்சி க்ரோ பேக் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ இடங்கள் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே போல் வந்து ஒரு 2 அடிக்கு 2 அடி உயர பையில் வச்சுட்டோன்னா சுற்றி வந்து நம்ம கீரைகள்லாம் போட்டு விட்டுறதுக்கு கூட நல்ல ஒரு இடம் கிடைக்கும். இவ்வளோ சிறப்புகள் இருக்குங்க இந்த பன்னீர் மரம் பற்றி. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா இது ஒன்றும் பெருசாக இடத்தையும் வந்து அடைச்சிக்கிறதில்ல. நல்ல பெரிய பெரிய இலைகள், அதாவது இந்த பாதாம் மர இலைகள் மாதிரி பெருசு பெருசாக இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து இடத்த அடைக்கிறதையோ இல்லாட்டி இந்த மரத்தை சுற்றி நிழல் அதிகமாக விழுந்து மற்ற செடிகளுக்கு தொந்தரவு பண்ணுது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. இப்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வச்சுருக்கேன். முருங்கை மரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெரிய காற்று அடிச்சதுன்னா கீழே படுத்துரும். அதனால் இந்த முருங்கை மரத்தை வந்து நான் இந்த பன்னீர் மரத்தை வச்சு தான் கட்டி வச்சுருக்கேன். கயிறு கூட போகுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வந்து இதில் பயன்கள் இருக்குது. சங்கு பூ ஏறுது. ஸோ அதே போல் வந்து நம்ம சிறுகன் பீளை வந்து கொடியை கட்டி வச்சுருக்கேன். இப்படி நிறைய வந்து இந்த பன்னீர் மரத்தில் பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் மாடி தோட்டமில் இந்த மாதிரி அரிய வகை மரங்களை வந்து நட்டுவீங்க. ஷுவராக வந்து உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கொடுக்காது. மரங்கள் எப்போவுமே நம்மளுக்கு நிறைய பயன்கள் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் மரம் பூக்கள் மட்டும் இல்லாமல் இலைகள், அதோடைய தண்டு பகுதி, அதாவது அந்த மரத்தோட பட்டைகள் கூட வந்து மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பன்னீர் மரத்தை பற்றின பயன்கள். இந்த இலைகள்லாம் நான் வந்து காய வச்சு வச்சுருக்கேன். நிறைய இலைகள் உதிர்ந்துடும். சில இலைகள் வந்து இதை மாதிரி கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருந்தால் அதையும் நான் கட் பண்ணிப்பேன். இதெல்லாம் வந்து எப்படின்னா மருத்துவ பயன் அதிகம்னு சொல்கிறதுனால காய்கறி செடிகளுக்கு இதை வந்து இந்த இலைகளை நல்லா பொடி செஞ்சு ஒரு உரமாக போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா அதில் நிறைய மருத்துவ பயன் இருக்கும்போது காய்கறி செடிகளுக்கு நம்ம போட்டோன்னா அதுலேருந்து வர காய்கறிகள் வந்து கண்டிப்பாக நல்ல சத்தானதாக இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இப்படி பன்னீர் மரத்தோட இலையிலேருந்து பூக்கள் வரைக்கும் எதையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம மாடித்தோட்டமில் ஒரு சுழற்சி முறையில் பயன்படுத்திட்டு வந்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப நல்லது தான். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.